நீங்க மட்டும் கர்த்தருடைய மனுஷனா இருந்தீனா, கர்த்தருடைய மனுஷியா இருந்தீனா, இஃப் யூ ஆர் டோட்டல் டிபெண்டிங் ஆன் காட், கடவுளை சார்ந்திருக்கிற மனுஷனா இருந்தா காகத்தை கொண்டு கூட உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்தவ வாழ்க்கை சர்ச்சுக்கு வந்து ஆராதிச்சு ஊழியம் செய்யறது இல்ல, எந்த சூழ்நிலையும் நன்மைக்கு எதுவா நடக்கிறது என்று அறிந்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாக அதை எடுத்துக்கணும். யார் ஒருத்தர் சுலபமா காயப்படுவானோ அவனுக்குள்ள இருந்து தவறான வைப்ஸ் வெளியாகும், தவறான வைப்ஸ், அந்த தவறான எனர்ஜி வெளியாகும் போது வேணும்னே சாத்தா என்ன பண்ணுவான், உங்களை காயப்படுத்துறதுக்குன்னே ஆட்களை ஏறி விடுவான். கிறிஸ்தவ வாழ்க்கை சர்ச்சுக்கு வந்து ஆராதிச்சு ஊழியம் செய்யறது இல்ல, எந்த சூழ்நிலையும் நன்மைக்கு எதுவா நடக்கிறது என்று அறிந்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாக அதை எடுத்துக்கணும். அப்கோர்ஸ் அவங்க உங்களுக்கு அதை செஞ்சிருக்கணும், உண்மைதான், நீங்க தேவையில் இருந்தீங்க, உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கணும், கர்த்தர் உங்களுக்கு உதவின்னு ஒன்னு அனுப்பணும்னு தீர்மானம் எடுத்திருந்தாருன்னா காகத்தை கொண்டு கூட உங்களுக்கு போஷிப்பார், காகத்தை கொண்டு கூட உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு மனுஷனை வச்சு உங்களுக்கு போதி சொல்லி உங்களை காப்பாத்தலனா, நீங்க மட்டும் கர்த்தருடைய மனுஷனா இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய மனுஷியா இருந்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் டோட்டல் டிபெண்டிங் ஆன் காட், கடவுளை சார்ந்திருக்கிற மனுஷனா இருந்தா காகத்தை கொண்டு கூட உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா நீங்க கசப்புள்ள மனுஷனா மாட்டீங்கன்னு வச்சுக்கோமே, இவனை எதிர்பார்த்த அந்த நேரத்துல எனக்கு உதவி செஞ்சிருப்பான, இவங்களை எதிர்பார்த்தேன், ஏன்னா நான் உங்களுக்கு ரொம்ப செஞ்சுட்டேன், அவங்களை எதிர்பார்த்தேன், அவங்க என்ன செய்வாங்க, நான் செய்யாம போயிட்டாங்கன்னு கசப்புள்ள மனுஷனா, ஒரு மனத்தாங்கல் அடையிற ஒரு மனுஷனா, ஒஃபெண்ட் ஆகிற ஒரு மனுஷனா இருக்குன்னு வச்சுக்கோமே, வாழ்க்கை முழுசும் சாகுற வரைக்கும் நீங்க இந்த வட்டத்துல விழுந்துகிட்டே இருப்பீங்க, உங்களை யாராவது ஒஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காரணம், நீ யூ ஆர் ஈஸிலி ப்ரோக்ட் பை பீப்பிள், ஆஃபெண்டட் பை பீப்பிள். யார் ஒருத்தர் சுலபமா காயப்படுவானோ அவனுக்குள்ள இருந்து தவறான வைப்ஸ் வெளியாகும், தவறான வைப்ஸ், தவறான எனர்ஜி வெளியாகும், அந்த தவறான எனர்ஜி வெளியாகும் போது வேணும்னே சாத்தா என்ன பண்ணுவான், உங்களை காயப்படுத்துறதுக்குன்னே ஆட்களை ஏவி விடுவான், பாஸ்டரே ஏவி விடுவான், பாஸ்டர் கூட உங்களை ஹர்ட் பண்ணிடுவார். அதனாலதான் உங்கள்ட்ட நான் படிச்சு படிச்சு சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த நேரத்துல ஆவிக்குள்ளாக போய் சிந்திங்க, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாகும், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமாய் பகையா மாறிடும். அப்கோர்ஸ் நீங்களும் மனுஷன், நானும் மனுஷன், அந்த நேரத்துல கடுப்பா வருது தவறு இல்ல, கடுப்பாயிட்டோன்னு வச்சுக்கோமே, நொந்து போயிட்டேன்னு வச்சுக்கோமே, அந்த நேரத்துல உள்ளுக்கு ஆவியின் சத்தத்தை கேட்க பழகணும். சத்தத்துல ஒய்ஃப் சொல்லி கொடுக்கணும், புருஷன்ட்ட நீங்க இப்படி சிந்திக்க கூடாதுன்னு, புருஷன் சொல்லி கொடுக்கணும் ஒய்ஃப் கிட்ட இப்படி சிந்திக்க கூடாதுன்னு, பிள்ளைங்கிட்ட சொல்லி கொடுக்கணும், பெற்றவங்க இப்படி நினைக்காதம்மா, சேச்சு அப்படி நினைக்காத, அல்லது அந்த அங்கிள் அப்படி செஞ்சாரு அப்படி நினைக்காதுன்னு சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுக்காம அந்த அங்கிள் எப்ப பார்த்தா நம்ம குடும்பத்தை இப்படிதான் பேசுறாருன்னு நீங்களும் ஒரு கசப்பான வார்த்தையை உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். We know that in all things God works for good for those who love Him, who have been called according to His purpose. இந்த வசனத்துல சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குது என்ற வசனத்துல எல்லாம் கவனிங்க, எது ரொம்ப முக்கியமான வார்த்தைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இந்த வசனத்துல ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குது, அந்த வார்த்தை இல்ல, ரொம்ப முக்கியமான வார்த்தை நம்பர் ஒன், அவருடைய தீர்மானம். ஒரு மனுஷன் நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் கடவுளுடைய தீர்மானத்தை கண்டுபிடிச்சிட்டான்னா, அவன் வாழ்க்கையில கடவுள் என்ன பர்பஸ் வச்சிருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டான்னா, அந்த தீர்மானத்துக்காக கடவுள் மேல அன்பு கூர்ந்தானா, அவனுக்கு தான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குது. முத நீங்க உங்களை குறித்து கடவுள் என்ன தீர்மானம் வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்கணும், அனுபவிக்கல, அந்த தீர்மானம் என் மேல இருக்குன்றதுக்காக, அந்த தீர்மானத்தின்படி அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்குது. சகலமும், யாரு உங்களை நொறுக்குனாலும் வெறுத்தாலும் பகைச்சாலும் பணம் மேல போனாலும் பணம் இல்லாம போனாலும் எல்லாமே எதுக்கு நடக்குது, நன்மைக்கு எதுவாக தான் நடக்குது. ஏன்னா இயேசுவும் எல்லாத்தையும் முன்னுக்கும் செய்யாத குற்றத்துக்காக அவமானப்பட்டான். யாராவது உங்களை வேதனைப்படுத்தினா, உங்களை காயப்படுத்தினா, வரைச்சுனா, சேர்ச்சி விட்டே வரைஞ்சிட்டாங்க, எல்லாருமே அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு எழுத்து சண்டை கொடுக்கலாம்.
ஆனா அதே நேரத்துல நீங்க எடுத்து சண்டை கொடுக்காம ஏன் இது நடந்துச்சு கொஞ்சம் சிந்திச்சீங்கன்னா, அவரை போல ஆகிறதுக்காக கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு.